வெல்கம் டு ஹோம்னி சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது சிம்னி ஃபில்டரை எப்படி ஈஸியான மெத்தடில் க்ளீன் பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். சிம்னி ஃபில்டரை க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையானது ஒரு பிளாஸ்டிக் ட்ரே, காஸ்டிக் சோடா. காஸ்டிக் சோடா வந்து ஹார்ட்வேர் கடையிலையும் கெமிக்கல் ஷாப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ட்ரேயில் ஃபில்டர் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி அளவு காஸ்டிக் சோடாவை மேலே தூவி விடுங்க. இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக செஞ்சுக்கோங்க. ரொம்ப ஃபில்டர் வந்து ஆயிலியாக இருந்துச்சுன்னா ரெண்டு கரண்டி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸ்கின்லேயும் கண்ணிலையும் படாமல் பார்த்துக்கோங்க. சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்ச வாட்டி தண்ணியை நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பாயில் பண்ண தண்ணியை ஃபில்டர் முழுகிற அளவு ஊற்றிக்கோங்க. ட்ரே ஃபில்லான வாட்டி ஒன் ஹவர் வரையும் அப்படியே விட்டுடுங்க. ஒன் ஹவர் கழித்து தண்ணியை கீழே ஊற்றிட்டு ஃபில்டரை டேப் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபில்டர் வந்து நீட்டாக க்ளீன் ஆகிடுங்க. எந்த ஸ்க்ரப்பரோ உங்களுக்கு தேவைப்படாது. பாருங்கள் எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.